வெல்கம் டு இளைய தலைமுறை சேனல். இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இளைய தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். புடலங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி சின்ன சின்னதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு, எண்ணெய், மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு. இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாணலில் புடலங்காயை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிப்போங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த தண்ணியிலே வந்து இதை வந்து அவிய வச்சிடலாம், அதாவது வேகட்டும் இதுலேயே. இப்போ ஒரு கடாயில் புடலங்காயை போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்காதீங்க, அதாவது தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இது இந்த தண்ணிலேயே கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனை வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பற்றி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். Thank you.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புடலங்காய் எடுத்து போட்டுடலாம். உப்பு எதுவும் போட வேணாம், ஆல்ரெடி தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும் போது உப்புலாம் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான புடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.